ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, பாபாவினுடைய குழந்தைகள் எல்லாருமே மலர்கள் தான். ஆனால் இந்த மலர்களில் பலவிதமான மலர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறார். சிலர் நறுமணம் நிறைந்த மலர்களாக இருக்காங்க, நல்ல குணங்கள் ஆத்மாக்குள்ளே இருக்குது. சிலர்கிட்ட வந்து அந்த குணங்கள் குறைவாக இருக்குது. ஆனால் பாபா எல்லாரையுமே மலராக தான் பார்க்குறாரு. அப்போ யார் வந்து நறுமணம் நிறைந்த மலராக இருக்காங்களோ பாபா அவர்களை அன்பாக நினைவு செய்கிறாரு. இப்போ பாபா எந்த மாதிரி குழந்தைகளை நினைவு செய்கிறாரு, யார் மலர்கள் அப்படின்னா, யாருக்கு வந்து சேவையை தவிர வேறு எதுவுமே நினைவில் இல்லையோ, எங்கே சேவைனாலும் அவங்க அதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்காங்களோ தானாகவே, பலருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர்களாக யார் இருக்காங்களோ அவர்கள் வந்து பாபா நிறைய நினைவு செய்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, யார் வந்து இனிமையாக பேசுகின்றார்களோ, அப்படின்னா எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறவங்களாக இருக்காங்களோ, அவங்களும் பாபா நிறைய நினைவு செய்யக்கூடியவராக இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா நிறைய நினைவு செய்கிறார். மேலும் பாபாவை நினைக்கும் போதே ஆனந்த கண்ணீர் அன்புனால் வருதோ, அப்படிப்பட்ட குழந்தைகள் பாபாவுக்கு ரொம்ப பிரியமானவங்களாக இருக்காங்க. அதுலேயும் பாபா சொல்கிறாங்க, யார் ரொம்ப பந்தனத்தில் இருக்காங்களோ, பந்தனம்னா சென்டருக்கு வர விட மாட்டேங்கிறாங்க, இல்லை சண்டை போடுறாங்க, வரது கஷ்டம், அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பாபாவை நினைவு செய்கிறாங்க பந்தனம் இருக்கும்போது. இப்போ அப்படிப்பட்டவர்கள் அவங்களுக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வருது, அப்படிப்பட்ட குழந்தைங்களை பாபாவும் நினைக்கிறேங்க. பாபா நினைக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா, சக்தி கொடுக்குறேங்கிறார். யாரை நினைக்கிறாருனா அவங்களுக்கு சக்தி கொடுக்குறாரு. மேலும் பாபா சொல்கிறாங்க, ஞானம் யோகம் இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது. காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு பாடம் வந்து யோகம்ங்கிறார். அமிர்த வேலையில் பாபாவை நினைக்கிறோம் இல்லையா, அது விஞ்ஞானம்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு பாடம் யோகம், ரெண்டாவது பாடம் அப்புறம் தான் முரளி கேட்குறோம், அதுதான் ஞானம். இந்த ரெண்டும் உங்ககிட்ட எப்பொழுதுமே கவனம் கொடுக்கணுங்கிற. இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். எனக்கு புரியுது மற்றவங்களுக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுங்கிற, மற்றவங்களுக்கும் நீங்கள் புரிய வைக்கணும். அதே போல் எவ்வளவு என்ன நினைக்கிறீங்களோ அவ்வளவு ஆத்மா தூய்மையாக மாறும். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் யாராவது தூய்மை இல்லாதவர்கள் இங்கே வந்து அமரக்கூடாது இந்திர சபையில். அப்படி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அவங்க கர்மா கேற்ற பலன் கிடைக்கும், புத்தி கல்லாக மாறிடுங்கிறார். நம்ம போயிட்டு செக் பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார், யார் தூய்மையாக இருக்காங்க இல்லைன்னு. பாபா கிட்ட அவங்கவுங்க எப்படி இருக்கணும், சத்தியமாக இருக்கணும். பாபா எப்படிப்பட்டவர், சத்தியமானவர். அதனால் நாமும் அவர்கிட்ட சத்தியமாக இருக்கணுங்கிறார். மேலும் பிரம்மா பாபாவை பற்றி இன்றைக்கி சொல்கிறார். எவ்வளவு பிரம்மா பாபா தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணம் செய்துட்டார், யோசிக்கவே இல்லை அவர். இப்போ பாபா சொல்கிறாங்க, கடைசியில் நினைவு செய்கிறதுக்கு ஒரு பாபாவை தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்னா எல்லாத்தையும் அவருடைய தான் மாற்றிடணும். பிரம்மா பாபா எப்படி தன்னுடைய அனைத்தையும் சகோதரிகளுக்கு பொருளாகட்டும் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார். தன்னுடைய வாரிசை கூட என்ன பண்ணிட்டார், அவங்களுக்கு கூட பாபா சொத்து கொடுக்கல, தன்னுடைய லௌகீக குழந்தைகளுக்கும் எல்லாமே சகோதரிகளுக்கு எழுதிட்டார். அதே போல் பிரம்மா பாபா தன்னுடைய எல்லாவற்றையும், முற்றார் உறவினர் செல்வம் பொருள் உடல் எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணம் செஞ்சிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய பிராப்தி அவருக்கு. அதுபோல் பாபா சொல்கிறாங்க, யார்கிட்ட என்ன இருக்கோ அதை பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணேன். எல்லார்கிட்டையும் பணம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பணம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம். பாபா சொல்கிறாங்க, யார்கிட்ட ஞான செல்வம் நிறையா இருக்கோ அதை தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க, அதை வந்து பல பேருக்கும் நன்மைக்காக யூஸ் பண்ணுங்கள், உங்கள் பிராப்தி ஏற்படும். சிலருக்கு பிராப்தி ஏற்படுத்துறதுக்கான வழி செல்வமும் நிறைஞ்சிருக்கும், ஆனால் சிலர் கருமையாக இருக்காங்க, கஞ்சத்தனமாக இருக்காங்க, கொடுக்கறதில்லைன்னு சொல்கிறார். அப்போ எப்படி வந்து பிராப்தி உருவாகும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் கூட நம்புகிறாங்க பாருங்கள், நம்ம தான தர்மம் செஞ்சோம், ஈஸ்வரனோட பேரை சொல்லினா அடுத்த பிறவியில் கிடைக்கும் அப்படின்னு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அதே போல் தானே, ஈஸ்வரன் பெயரை சொல்லி நம்ம வந்து என்ன தான தர்மம் செஞ்சாலும் ஈஸ்வர் அதுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் பாபா சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் எதெல்லாம் ஷிவ் பாபாவிற்கு வந்து கொடுக்குறீங்களோ பாபா பழசெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, புதுசாக நமக்கு கொடுக்குறாரு. அப்படி தானம் கொடுக்கும்போது பிடிச்சிருக்க கிரகணம் எல்லாம் விலகி போயிடுது. பக்தியிலையும் சொல்கிறாங்க இல்லையா, தானம் கொடுத்தீங்கன்னா கிரகணம் எல்லாம் விலகிடும். அப்போ ஷிவ் பாபாவுக்கு எவ்வளோ நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோமோ, நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய கிரகணம் ராகு திசை, முழு உலகத்திற்கு பிடிச்சிருக்கக்கூடிய ராகு திசையை நம்ம விளக்க முடியும். எல்லாருக்கும் குரு திசைங்கிறத ஏற்படுத்த முடியும், நமக்கும் குரு திசை ப்ரஹஸ்பதி திசையை ஏற்படுத்திக்க முடியுங்கிற. வாங்க இன்றைக்கி பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 8/3/2024 காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபாவினுடைய சக்தியை அடைவதற்காக மனமுள்ள மலராகுங்கள்.
அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்து அன்போடு பாபாவிடம் இனிமேலும் இனிமையாக பேசுங்கள். கேள்வி: தந்தையை அனைத்து குழந்தைகளும் வரிசைப்படிதான் நினைக்கிறார்கள், ஆனால் தந்தை எந்த குழந்தைகளை நினைக்கின்றார்? பதில்: எந்த குழந்தைகள் மிகவும் இனிமையாக இருக்கின்றார்களோ, சேவையை தவிர வேறு எதுவும் தென்படுவதில்லையோ, மிகவும் அன்போடு தந்தையை நினைக்கின்றார்களோ, குஷியில் ஆனந்த கண்ணீர் யாருக்கு பெருகுகிறதோ, இப்படிப்பட்ட குழந்தைகளை தான் தந்தையும் நினைக்கின்றார். தந்தையின் பார்வை மலர்களை நோக்கி செல்கின்றது. இந்த ஆத்மா மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த ஆத்மா எங்கே சேவையை பார்த்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, பலருக்கும் நன்மை செய்கிறது என்று கூறுவார். எனவே தந்தை அவர்களையே நினைவு செய்கிறார். ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் புரிய வைக்கிறார். சரீரம் நினைவிற்கு வருகிறது என்றால் ஆத்மாவும் நினைவிற்கு வருகிறது. சரீரம் இல்லாமல் ஆத்மாவை நினைக்க முடியாது. ஆத்மா எந்த ஒரு கர்மமும் செய்ய முடியாது. இந்த ஆத்மா நல்லது, இது வெளிநோக்கில் இருக்கிறது. இந்த ஆத்மா நல்லதுன்னு நினைக்கிறோம், ஆனால் நினைக்கும்போது சரீரமும் சேர்ந்ததான ஞாபகம் வரும். ஒருத்தரை நினைக்கும்போது இது இந்த உலகத்தை சுற்றி வர விரும்புகிறது என புரிந்து கொள்ளலாம். இது அந்த உலகத்தை மறந்திருக்கிறது. ஆத்மா, நாம் எந்த உலகத்தை மறந்துட்டோம்? நம்மளுடைய உண்மையான வீடான பரம்தாமத்தை இவங்க மறந்துட்டாங்க. அப்படின்னா கூட அந்த ஆத்மாவை பற்றி நம்ம சரீரத்தோடு தான் நினைவு செய்கிறோம். எல்லா ஆத்மாவுமே அந்த உலகத்தை மறந்து விட்டார்கள். முதலில் அவருடைய பெயர் ரூபம் எதிரில் வருகிறது. யாரை நினச்சாலும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய உருவம் ஞாபகம் வருது, அவங்களோட பெயர் ஞாபகம் வருது. இன்னாருடைய ஆத்மா என நினைவு செய்யப்படுகிறது இல்லையா? அவங்க சரீரத்தை நினச்சிட்டு தான் அதுக்கப்புறமா அவங்கள ஆத்மானும் நம்ம நினைக்கிறோம். இன்னாருடைய ஆத்மா நன்றாக சேவை செய்கிறது, இவருடைய புத்தி யோகம் பாபாவிடம் இருக்கிறது, இவருக்குள் இந்த நல்ல குணங்கள் இருக்கிறது. முதலில் சரீரத்தை நினைப்பதால் பிறகு ஆத்மா நினைவுக்கு வருகிறது. முதலில் சரீரம் நினைவிற்கு வரும். ஏனென்றால் சரீரம் பெரியதாக இருக்கிறது. ஏன்னா சாக்காரத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம வெளிப்புறமாக இருக்கக்கூடிய சரீரம் முதல்ல ஞாபகம் வருது, அப்புறம் அது ஆத்மான்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவையும் நம்ம சிந்திக்கிறோம். பிறகு சூக்ஷமமாக மிகவும் சிறியதாக இருக்கக்கூடிய ஆத்மா நினைவுக்கு வருகிறது. இந்த பெரிய சரீரத்திற்கு எந்த மகிமையும் செய்யப்படுவதில்லை, எல்லாமே ஆத்மாவிற்கு தான் இருக்குது. ஆத்மா தான் போற்றப்படுகிறது. அப்படின்னா ஒரு ஆத்மாவை பற்றி நம்ம ஒருத்தரை பற்றி நல்ல விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னா அது உடலுக்கான விஷயம் கிடையாது. இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னா சரீரத்தையா சொல்லுவோம்? இல்லை, அவங்க குணத்தை சொல்கிறோம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை சொல்கிறோம். அப்போ ஆத்மாவுக்கு தான் அந்த மகிமை, அந்த ஒரு பெருமை எல்லாமே இருக்கின்றதே தவிர உடலுக்கு இல்லை. இவருடைய ஆத்மா நன்றாக சேவை செய்கிறது, அவருடைய ஆத்மா இவரை விட நன்றாக இருக்கிறது. முதலில் சரீரம்தான் நினைவுக்கு வரும். இன்னொருடைய ஆத்மா என்று சொல்லும்போது உடல் நிச்சயமாக நினைவுக்கு வரும். அதுக்காக உடலையே மறந்துட்டு வெறும் புள்ளியை தான் நினைக்கணும் அப்படி கிடையாது, சரீரமும் நினைவுக்கு வரும். இந்த தாதாவின் உடலில் சிவத்தந்தை வருகிறார் என புரிந்து கொள்வது போல இவருடைய உடலில் பாபா இருக்கிறார் என்று நீங்கள் அறிகின்றீர்கள் இல்லையா? நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த சரீரத்தில் சிவ பாபா வராரு, இது பிரம்மாவோட உடல் அப்படின்னு அந்த உடலையும் நம்ம நினைக்கிறோம். சிவத்தந்தையை பிரம்மாவின் உடலில் நினைப்பதா அல்லது பரம்தாமத்தில் நினைப்பதா பலருக்கும் கேள்வி எழுகிறது. பாபாவை எப்படி சிவ பாபாவை நினைக்கிறது? பரம்தாமத்தில் தான் நினைக்கணுமா, இல்லை பிரம்மாவோட சரீரத்திலையும் நம்ம நினைக்கலாமா? எது சரி எது தப்பா ஏதாவது அப்படிங்கிறதும் சிலருக்கு அந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது. நாம் எப்படி நினைவு செய்வது என்று கேட்கின்றார்கள். சிவத்தந்தையை பிரம்மாவின் உடலில் நினைப்பதா அல்லது பரம்தாமத்தில் நினைப்பதா பலருக்கும் கேள்வி எழுகிறது. ஆத்மாவை தான் நினைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் சரீரம் கூட கண்டிப்பாக நினைவுக்கு வருகிறது. முதலில் சரீரம், பிறகு ஆத்மா. ஏன்னா பார்க்கறது அது தானே பார்க்க முடியும் இல்லையா? மூணாவது கண் மூலமாக தான் ஆத்மாவை பார்க்க முடியும். இந்த ரெண்டு கண் மூலமாக சரீரத்தை தானே பார்க்க முடியும். தந்தை இவருடைய உடலில் அமர்ந்திருக்கிறார் என்றால் சரீரம் கூட நினைவிற்கு வரும் இல்லையா? உள்ளே புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். வெளியே அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த சரீரத்தை உடைய ஆத்மாவில் இந்த குணம் இருக்கிறது. யார் என்னை நினைக்கிறார்கள், யாருக்குள் நிறைய குணங்கள் இருக்கிறது, எந்தெந்த மலர்கள் மனம் வீசுகிறது என தந்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரும் இந்த சரீரத்தை பார்த்தாலும் அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை அவரும் பார்க்குறார்.
ஏன் பாபா இங்கே சாக்காரத்தில் வரும்போது சரீரத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் அந்த ஆத்மாவை பார்த்து அவங்களுக்குள்ளே என்னென்ன நல்ல குணம் இருக்குது, எந்தெந்த ஆத்மா என்ன நல்லா நினைக்கிறாங்க அப்படின்னு பாபாவும் அந்த ஸ்தூலத்தை பார்த்து அதுக்கப்புறம் சூக்ஷமத்தை பார்க்கிறார். அதில் ராஜா ராணி பிரஜையன விதவிதமான மலர்கள் இருக்கிறார்கள், இலைகள் போன்ற அனைத்தையும் வைத்து விதவிதமாக செய்கிறார்கள். பாபாவின் பார்வை மலர்களை நோக்கி தான் செல்கிறது. ஏன் ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டால் இலைகளும் இருக்கும் மலர்களும் இருக்கும், ஆனால் பாபாவோட பார்வை நறுமணம் நிறைந்த அதாவது நல்ல குணங்கள் நிறைந்த மலர்கள் மீது தான் செல்கின்றது. இன்னாருடைய ஆத்மா மிகவும் நன்றாக இருக்கிறார்கள், மிகவும் சேவை செய்கிறார்கள், ஆத்ம உணர்விலிருந்து தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என சொல்வார்கள். எங்கே சேவையை பார்க்கிறார்களோ அங்கே ஓடுகிறார்கள், இல்லையா தானாக போயிட்டு அந்த சேவையை செய்கிறாங்க. இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்து யாரை நினைவு செய்வார்கள்? சிவத்தந்தை பரம்தாமத்தில் நினைவுக்கு வருவாரா அல்லது மதுபனில் நினைவுக்கு வருவாரா? எப்படி நினைக்கிறது சிவ பாபாவை? நம்ம எங்கே இருக்கிறதா நினைக்கிறது அவரை? தந்தை நினைவிற்கு வருவார் இல்லையா, இவருக்குள் சிவத்தந்தை இருக்கிறார். ஏனென்றால் தந்தை இப்பொழுது கீழே வந்துவிட்டார். நம்ம பரம்தாமத்தில் மட்டும் சிவபாபாவை நினைக்கிறோம் அப்படி கிடையாது, பிரம்மாவோட உடலில் தான் வந்திருக்கார் இந்த சாக்கார உலகத்தில். அதனால் அவருடைய உடலில் இருக்கிறதாகவும் நம்ம என்ன பண்ணுறோம், நினைவுங்கிறது செய்கிறோம். முரளி வாசிப்பதற்காக கீழே வந்திருக்கிறார். முரளி சொல்கிறாருனால எப்படி சொல்ல முடியும், அசரீரியாக சொல்ல முடியாது, பிரம்மாவோட உடலில் வந்து தான் சொல்ல முடியும். இவருக்கு அவருடைய வீட்டில் எந்த வேலையும் இல்லை, அங்கே என்ன செய்வார்? இங்கே வந்துதான் அவர் எல்லா காரியமும் செய்யணும், இந்த உடலில் தான் பிரவேசம் செய்கின்றார். முதலில் சரீரம் நினைவிற்கு வரும், பிறகு ஆத்மா. இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா ஒப்பற்றது, எவ்வளவு உயர்ந்தது. இவருக்கு சேவையை தவிர வேறு எதுவும் தென்படாது. அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மாவோட ஆத்மாவும் சரீரத்தை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பிரம்மாவோட ஆத்மா எவ்வளோ உயர்ந்தவர், எவ்வளோ சேவை செய்கிறாரு. மிகவும் இனிமையானவர் பாபா அமர்ந்து கொண்டிருக்கிறார், இந்த உடலில் அமர்ந்திருக்கார். அவரை பார்த்தாலும் ஸ்தூலத்தை பார்த்தாலும் பாபா சூக்ஷமமாக பார்க்கக்கூடிய ட்ரைனிங் நமக்கு கொடுக்குறார். இந்த உடலில் சிவபாபா இருக்கார். பந்தனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் விகாரத்திற்காக எவ்வளவு அடி வாங்குகிறார்கள், எவ்வளவு அன்போடு நினைவு செய்கிறார்கள். யார் ரொம்ப பந்தனத்தில் இருக்காங்க, சென்டருக்கு விட மாட்டேங்கிறாங்க, முரளி படிக்க விட மாட்டேங்கிறாங்க, அப்படி சில மாதர்களும் இருப்பாங்க, இல்லை சகோதரர்களும் இருப்பாங்கன்னா, அவங்க தான் எல்லாத்த விட ரொம்ப அதிகமாக சிவ பாபாவை என்ன பண்ணுறாங்க, நினைவும் செய்கிறாங்க. அன்பா அதிகமாக நினைவு செய்யும்போது ஏற்படுகின்ற குஷியினால் ஆனந்த கண்ணீர், அதாவது அன்பினால் அந்த கண்ணீர் என்பது வருது. யார் ரொம்ப அன்பாக அதிகமாக நினைவு செய்கிறாங்கன்னா அந்த பந்தனத்தில் இருக்கக்கூடியவங்க தான். அவ்வப்பொழுது அந்த கண்ணீர் கீழேயும் வருகிறது இல்லையா, கீழே விழுற அளவுக்கு சில டைமு அந்த ஆனந்த கண்ணீர் வருது. தந்தைக்கு வேறு என்ன வேலை, அனைவரையும் நினைக்கின்றார் பாபா. இப்போ எல்லா குழந்தையும் பார்க்குறார், யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, பந்தனத்தில் இருந்தாலும் எவ்வளோ என்னோட நினைவில் ஆனந்த கண்ணீர் வருது, எல்லாம் பாபா நம்மை பார்க்கறது தான் அவரோட வேலை. பல குழந்தைகள் நினைவிற்கு வருகிறார்கள், பாபாவிற்கு பல குழந்தைகளும் நினைவுக்கு வராங்க. இந்த ஆத்மாவில் மூச்சு இல்லை, தந்தையை நினைவு செய்வதில்லை. பாபாவை நினைக்கவே இல்லைன்னு என்ன அர்த்தம், உயிர் இல்லாத மாதிரி தான். யாருக்கும் சுகம் கொடுப்பதில்லை, இது தனக்கே நன்மை செய்வது கொள்வதில்லை என்றெல்லாம் தந்தையை சோதித்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்குறார், என்ன நினைக்கிறாங்களா இல்லையா, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மூச்சு உயிருங்கிறது இருக்குது, மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்குறாங்களா இல்லையா, இதெல்லாம் பாபா நம்மளை செக் பண்ணுறார். நினைத்தல் என்றால் சக்தி கொடுத்தல் ஆகும். பாபா நம்மளை ஒருத்தர் நினைக்கிறாருன்னா என்ன பண்ணுறாரு, யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள பாபா நினைக்கிறாருன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு சக்தி கொடுக்குறாரு. ஆத்மாவினுடைய தொடர்பு பரமாத்மாவுடன் இருக்கிறதல்லவா, குழந்தைகள் மிகவும் யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைம் வரும், எல்லாரும் யோகத்தில் பாபாவோட நினைவிலே மூழ்கி இருப்போம். இவர் கூட யாரையாவது நினைத்தால் உடனே காட்சி என்பது கிடைத்து விடுகிறது. யாரையாவது நினைக்கிறாருன்னா அவரோட காட்சி அவங்களுக்கு கிடைக்குது. ஆத்மா யார், பிரம்மா பாபா. ஆத்மா சிறிய புள்ளியாக இருக்கிறது, காட்சி கிடைத்தால் கூட யாராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை இல்லையா, ஒரு சின்ன ஒளியாக இருக்காது, ஆத்மா தெரிஞ்சால் கூட அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. சரீரம்தான் நினைவுக்கு வருகிறது, ஆத்மா சிறியதாக இருக்கிறது, ஆனால் நினைவு செய்தால் அவருடைய ஆத்மா தூய்மையாகிறது. யார் பாபாவை நினைக்கிறோமோ அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆத்மா தூய்மையாகிறது.
தோட்டத்தில் விதவிதமான மலர்கள் இருக்கிறார்கள், அதுபோல தான் குழந்தைகளுக்குள்ளோன்னு சொல்கிறார் பாபா. இது மிகவும் நல்ல நறுமணமுள்ள மலராக இருக்கிறது, இது அவ்வளவு அப்படி இல்லை என பாபா கூட பார்க்கிறார். வெரைட்டியான குழந்தைகள் இருக்கிறத பார்க்குறார். ஆகையால் பதவி கூட குறைவாக இருக்கும். யாருக்குள்ள நல்ல குணம் தாரணை இல்லையோ பதவி குறைஞ்சிரும், ஆனால் அவங்களும் மலர் தான். இது அவ்வளவு நறுமணம் நிறைந்ததாக இல்லை என்று பாபா கூட பார்க்கிறார். தந்தைக்கு யார் உதவியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே உயர்ந்த பதவியை அடைவார்கள். அதுவும் யார் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களே பிராமணனிலிருந்து தேவதையாக ஆகிறார்கள். இது தெய்வீக மலர், மலர்களினுடைய தோட்டம். அல்லது இது அசுர மலராக இருக்கின்றதா, தெய்வீக மலராக இருக்கின்றதா என்று வர்ணனை கூட சங்கமயுகத்தில் தான் செய்ய முடியும். யார் எப்படிப்பட்ட ஆத்மாவோ அதை பற்றி பாபாவுக்கு தெரிந்து விடுகிறது. அனைவரும் மலர்களே, எல்லாரும் ஆனால் பாபாவோட குழந்தைங்க மலர்கள் தான், ஆனால் பலவிதமாக இருக்கின்றார்கள். தந்தை கூட நினைவு செய்து கொண்டே இருக்கிறார் இல்லையா. மலர்களில் கூட நறுமணம் நிறைஞ்சது இருக்குது, கம்மியாக இருக்குது, நறுமணமே இல்லாததும் இருக்குது. அதுபோல தான் இங்கேயோங்கிறார். டீச்சர் தன்னுடைய மாணவர்களை நினைப்பார் அல்லவா, இவர்கள் குறைவாக படிக்கிறார்கள், மனதில் புரிந்து கொள்வார் இல்லையா. டீச்சர் கூட தெரியும் நல்லா படிக்கிறவங்க யார், சுமாராக படிக்கிறவங்க யார், டல்லாக இருக்கிறவங்க யாருன்னு. இவர் தந்தையாக இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். தந்தை தான் இவர், டீச்சராகவும் அதிகம் செயல்படுகிறார் இல்லையா. டீச்சராக இருந்து டெய்லி சொல்லிக் கொடுக்குறார். அப்பா விட டீச்சர் ரோலும் அவருக்கு நிறைய இருக்குது. டீச்சர் என்றால் தினந்தோறும் படிக்க வைக்க வேண்டும். இந்த படிப்பின் சக்தியால் பதவியை நாம் அடைகின்றோம். காலையில் நீங்கள் அனைத்து சகோதரர்களும் தந்தையின் நினைவில் அமர்கிறீர்கள். காலையில் எந்திரிச்சோன்னு நம்ம எல்லாருடைய கடமையென்ன ஃபஸ்ட்டு பாபாவோட நினைவில் இருக்கிறது. இது நினைவினுடைய ஒரு பாடம். பிறகு முரளி நடக்கிறது, இது படிப்பினுடைய பாடம். முதல்ல நினைக்கிறோம் பாபாவை, யோகா பண்ணுறோம், அதான் ஃபஸ்ட்டு பாடம் நமக்கு காலையில் எந்திரிச்சோன்னு. செகண்ட் பாடம் தானே முரளி கேட்பது. இது படிப்பினுடைய பாடம், முக்கியமானது. யோகம் மற்றும் படிப்பு தான், இவற்றை ஞானம் மற்றும் விஞ்ஞானம் என்றும் கூறலாம் இல்லையா. ஞானம்ங்கிறது படிப்பு, விஞ்ஞானம்ங்கிறது யோகம். தந்தை எங்கு வந்து சொல்லிக் கொடுக்கின்றாரோ இதுவே ஞான விஞ்ஞான பவன் இல்லையா. மதுபன் தான் ஞான விஞ்ஞான பவன். ஞானத்தினால் அனைத்து சிருஷ்டியினுடைய ஞானமும் நமக்கு புரிந்து விடுகிறது. விஞ்ஞானம் என்றால் நீங்கள் யோகத்தில் இருக்கிறீர்கள், அதனால் தூய்மையாகிறீர்கள். உங்களுக்கு தான் இந்த அர்த்தம் எல்லாம் தெரிகிறது. தந்தை குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆத்ம அபிமானி ஆகுவதால் தான் பூதம் வெளியேறும் இல்லையா. ஆத்ம அபிமானியாக இருந்தால் தான் விகாரத்தோட பூதம் போகும். அனைவரின் பூதமும் உடனே சென்று விடாது. எல்லாருக்கிட்டேருந்து உடனே பூதம்லாம் வெளியே ஓடி போயிடாதுங்கிறார் பாபா. கணக்கு வழக்கு முடிகின்ற போது தான் நடத்தைக்கு ஏற்றால் போல பதவியை பெறுவார்கள். அவங்கவுங்களோட கணக்கு வழக்கு முடியணும், அப்போ தான் அவங்களுடைய நடவடிக்கை தெய்வீகமாக மாறும். அதற்கேற்றபடி தான் பதவியை அடைவாங்க. ஒரு வகுப்பு மாறி போகிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகிறாங்க இல்லை. இந்த வகுப்புலேருந்து அடுத்த வகுப்புக்குனா முன்னேறி போகிறாங்க. இந்த உலகமானது கீழே சென்று கொண்டு தான் இருக்கிறது, உங்களுடையது மேலே. அப்படின்னா நீங்கள் ஏறும் கலையில் இருக்கீங்க, எல்லாரும் இறங்கும் கலையில் இருக்காங்க. எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் கலியுகத்தில் இருந்து கொண்டு கீழே இறங்கி கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருந்து கொண்டு ஏணிப்படியில் மேலே சென்று கொண்டே ஏறும் கலையில் இருக்கிறீர்கள். உலகம் இதுதான். புத்திக்கு மட்டும்தான் இப்பொழுது வேலை. சங்கமயுகத்தில் புத்திக்கு தான் வேலை முன்னேறும் கலையில் போகிறதுக்கு. நான் சங்கமயுகத்தை சார்ந்தவன் என்று உங்களுக்கு தெரியும். புருஷோத்தமமாக ஆகுவதற்காக தான் தந்தை வர வேண்டியதாக இருக்கிறது. ஆத்மா உத்தம நிலையை அடையணும். உங்களுக்கு இப்பொழுது புருஷோத்தம சங்கமயுகம். மற்றவர்கள் அனைவரும் பயங்கரமான இருளில் இருக்கிறார்கள். நாம் ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய சங்கமயுகத்தில் இருக்கோம். மற்றவங்க எல்லாரும் கார் இருளான கலியுகத்தில் இருக்காங்க. பக்தியை அவர்கள் மிகவும் நல்லது என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஞானம் எதுவும் இல்லை. பக்தி பண்ணியும் கீழே தான் வந்துட்டோன்னு தெரியாது. இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருப்பதால் நீங்கள் எவ்வளவு புரிந்து கொள்கிறீர்கள். ஞானத்தின் ஒரு துளி கிடைத்தாலும் கூட அரை கல்பத்திற்கு நம்ம மேலே சென்று விடுகிறோம். அவ்வளோ வேல்யூபிள் இந்த ஞானம். பிறகு அங்கே ஞானத்தின் விஷயம் எதுவும் இருக்காது, அங்கே தேவையில்லை. அனைத்து விஷயங்களையும் மகாரதி குழந்தைகள் தான் கேட்டு கடைப்பிடித்து மற்றவர்களுக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்கள் இங்கிருந்து சென்றதுமே
முடிந்து விடுகிறது. அப்படின்னா வெளியே போயிட்டாங்கன்னா எல்லாம் மறந்துடுறாங்க. மகாரதி குழந்தைகள் தானும் கடைப்பிடித்து மற்றவங்களையும் கடைப்பிடிக்க வைக்கிறாங்க. கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியத்தை பகவான் தான் புரிய வைக்கின்றார். இதுதான் கல்பத்தின் சங்கம யுகமாக இருக்கின்றது. பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. விநாசம் என்பது எதிரிலேயே காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள், மற்ற மனிதர்கள் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். எவ்வளவு பயங்கரமான இருள் இது! அப்படிப்பட்ட உலகம் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். விழ வைப்பதற்கும் சிலர் நிமித்தமாக இருக்கிறார்கள். இந்த உலகம் கீழே போயிட்டே இருக்கு, அதர்மம் அதிகமாயிட்டே இருக்குன்னா அதுக்கும் நிமித்தமாக சிலர் இருக்காங்க. உலகத்தை ரொம்ப கீழே கொண்டு போகிறதுக்கு, விநாசத்தை கொண்டு வர்றதுக்கும் சரி நிமித்தமாக இருக்காங்க. அவனே ராவணன். யார்? எல்லா விகாரமும் உச்சகட்டத்துக்கு போகுது இல்லையா, அந்த ராவணன் தான் காரணம். ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் பிரவேசாயிடுது. இந்த ஒரு சபையில் உண்மையில் பதீத்தமானவர்கள் வரும் அமர முடியாது. யார்? பாபாவோட இடத்துல தூய்மை இல்லாதவர்கள் வாயு மண்டலத்தை கெடுத்து விடுவார்கள். இல்லை, எங்கே தூய்மை இல்லாத ஆத்மா இருக்கோ அங்கேருந்து ஒரு வைப்ரேஷன் போயிட்டே இருக்கும் இல்லையா. அந்த இடமும் அதுபோல் தூய்மை இல்லாமல் நெகட்டிவாக மாறிடுது. யாராவது மறைந்து வந்து அமர்ந்தால் அவர்களுக்கு அடி விழுகிறது. அப்படின்னா ஆத்மாவுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. ஒரேடியாக கீழே விழுந்து விடுகிறார்கள். ஈஸ்வரிய சபையில் யாராவது அசுரர்கள் வந்து அமர்ந்தால் உடனே தெரிந்துவிடும். அந்த வைப்ரேஷனே புரிஞ்சிடும். கல்புத்தியாக இருக்கிறார்கள், மற்றவர்களும் கூட கல்புத்தியாக ஆகிவிடுவார்கள். 100 மடங்கு தண்டனை என்பது பெறுவார்கள். அதனால தான் பாபா தூய்மை இல்லாதவர்களை இங்கே அனுமதிக்காதீங்கன்னு சொல்கிறார் பாபா. தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இவர்களுக்கு தெரிகிறதா என்ன நாம் பார்க்கலாம் என்று கூட கூறுகிறார்கள். நம்ம அப்படியே இருக்கலாம், யாருக்கு தெரிய போது தூய்மையாக இருக்குமா இல்லையா அப்படின்னு கூட நினச்சிட்டு வராங்க. யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். நமக்கு என்ன இல்லை, நம்ம ஒருத்தரையும் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. யார் அது போல் என்ன கர்மா செய்கிறாங்களோ அதுக்கேற்ற ஒரு பலனை அவங்க அனுபவிச்சு தான் ஆவாங்க. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை யார் தூய்மையாக இருக்காங்க இல்லை இதிலெல்லாம் இந்த விஷயத்திலலாம் போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்கிற. தந்தையிடம் மிகவும் உண்மையாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் பாபா என்ன சொல்கிறார், உண்மையாக இருங்க. உண்மை என்ற படகு ஆடலாம் ஆனால் மூழ்காது என்று கூறுவார்கள் இல்லையா. ஆடும் அசையும் உண்மையினுடைய படகு ஆனால் மூழ்காது. பொய்யான படகு என்ன ஆகும், அழகாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு மூழ்கி போய்விடும். உண்மையாக இருந்தால் தன்னுடைய ராஜ்யத்தில் நடனம் ஆடுவார்கள். தந்தை தான் சத்தியமானவர், எப்பொழுதுமே சத்தியம் நிறைஞ்சவர் அவர் தான். குழந்தைகள் கூட சத்தியமாக இருக்க வேண்டும். அவர் பேரே என்ன? சத்தியம், சிவம். சிவ தந்தை எங்கே இருக்கிறார் என தந்தை கேட்கின்றார். இவருக்குள் இருக்கின்றார் என்று கூறுகிறார்கள். பரம்தாமத்தை விட்டு தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர் இல்லையா, அங்கேருந்து இங்கே வந்திருக்கின்றார். அந்நிய தேசத்தில் வந்திருக்கின்றார். அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கார், சிவ பாபா பரம்தாம்லேருந்து இந்த சாக்கார உலகத்தில் வந்திருக்கார். அவர் தான் இப்பொழுது மிகவும் சேவை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எல்லாத்தோட அதிகமான சேவை கலியுகத்தில் யார் செய்ய வேண்டியதாக இருக்குது? சிவ பாபா செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் இரவு பகல் இங்கே சேவை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சிவ பாபா சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு இரவும் கிடையாது பகலும் கிடையாது. சந்தேஷி, டிரான்ஸ் மெசஞ்சர் மற்றும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏ பாபா, சந்தேஷிகள் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு விவரமெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் காட்டணும், புரிய வைக்கணும். நமக்கு சொல்ல வேண்டியதை அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பணும். அந்த சேவை இருக்குது. பக்தர்களுக்கு அவங்க என்னென்ன வந்து பலனை கொடுக்கணுமோ அவங்களுக்கும் அவர் சேவை செய்ய வேண்டியதாக இருக்குது. இங்கே தான் சேவை என்பது அவருக்கு இருக்கின்றது. அங்கே எந்த சேவையும் இல்லை. பரம்தாமில் போயிட்டு அவர் பாட்டுக்கு வானப்பிரஸ்தியாக சாந்தியாக இருப்பார். சேவை இல்லாமல் தந்தைக்கும் சுகம் கிடையாது. முழு உலகத்திற்கும் அவர் சேவை செய்ய வேண்டும். தந்தையே வாருங்கள் என அனைவரும் நாம் அழைக்கின்றோம். நான் இந்த ரதத்தில் வருகின்றேன் என்று கூறுகின்றார். அவர்கள் குதிரை வண்டியை செய்து வைத்து விட்டார்கள் இல்லையா. எப்பயுமே அவர் கிருஷ்ணனை காமிச்சிட்டாங்க. குதிரை வண்டியில் உட்காண்ட்ருக்கிறாரு, அர்ஜுனுக்கு தேர் ஓட்டுறாரு, அவர் தான் பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க தவிர. இப்பொழுது குதிரை வண்டியில் கிருஷ்ணன் எப்படி அமர்வார்? யாருக்கும் குதிரை வண்டியில் அமர்வதற்கு விருப்பம் இருக்காது. ஆத்ம உணர்வு மற்றும் தேக உணர்வில் ஏற்படும் விஷயங்கள் சங்கமயுகத்தில் தான் இருக்கிறது இல்லையா. கலியுகம்னா வெறும் தேக உணர்வு தான், சத்தியுகம்னா வெறும் ஆத்ம உணர்வு தான். இந்த ரெண்டும் இருக்கிறது சங்கமயுகத்தில் தான். தந்தையை தவிர வேறு யாரும் இதெல்லாம் புரிய வைக்க முடியாது. நீங்களும் இப்பொழுது தான் புரிந்து கொள்கிறீர்கள். முதலில் எதையும் அறிந்திருக்கவில்லை. யாராவது குரு உங்களுக்கு கற்பித்தார்களா? நிறைய குருக்கள் வைத்திருந்தனர் ஆனால் யாரும் இதையெல்லாம் கற்பிக்கவில்லை. பிரம்மா பாபா கூட அவ்வளோ குருக்கள் இருந்தாங்க. நிறைய பேர் குருவை ஏற்றுக்கொள்கின்றனர். யாரிடமாவது அமைதிக்கான வழி கிடைக்கும் என நினைக்கிறார்கள். அமைதியின் கடல் ஆனால் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான், வேறு யார்கிட்ட இருந்தும் கிடைக்காது. அவர் கூடவே அழைத்து செல்கின்றார். சுகதாமம் சாந்திதாமம் பற்றியும் யாருக்கும் தெரியவில்லை.
கலியுகத்தில் இருப்பவர்கள் சூத்ர குலத்தை சேர்ந்தவர்கள், புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருப்பவர்கள் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள். இந்த குலங்களை பற்றி கூட உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அங்கே தான் அனைத்தையும் கேட்கின்றோம். வெளியே சென்றவுடன் சிலர் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். அப்படி இருக்காங்க, தாரணை ஆகுவதில்லை. எங்கே சென்றாலும் பேட்ஜ் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். அப்போ நமக்கு ஒரு என்ன இருக்கும், ஒரு அவேர்னஸ் இருக்கும், விழிப்புணர்வு இருக்கணும். எங்கே போனாலும் பேட்ஜ் போட்டுக்கோங்க. இதில் வெட்கப்பட வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது. பெருமை தானே படணும். பேட்ஜை கழட்டி சில பேர் உள்ளே வச்சுப்பாங்க பர்ஸில், அப்புறம் கிளாஸுக்கு வந்துட்டு போட்டுப்பாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எப்பயும் போட்டுக்கோங்க. இதை பாபா நன்மைக்காகவே உருவாக்கியிருக்கிறார். யாருக்கு வேண்டுமானாலும் இதை வைத்து புரிய வைக்கலாம். புத்திசாலியாக இருப்பவர்கள் இதற்கு உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. பாபா கூறுகின்றார், உங்களுக்கு நிறைய செலவாகும் என்று கூறுவார்கள். செலவாகிறது தான், ஏழைகளுக்கு இலவசம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இல்லையா. சேவை பண்ணணும்னா நிறைய பேருக்கு எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய செலவாகுதா அப்படின்னா அது ஆகதான் செய்யணும்னு சொல்கிறார் பாபா சொல்கிறாங்க, அவர்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டு கடைப்பிடித்தால் எவ்வளோ உயர்ந்த பதவியை பெற முடியும் இல்லையா. அதுக்காக நம்ம செலவு பண்ணுறது தப்பில்லை. ஏழைகளிடம் பணமே இல்லை என்றால் என்ன செய்வார்கள் இல்லையா. அப்போ நம்ம சிலதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும், புரிய வைக்கணும். சிலரில் பணக்கிடம் பணம் இருக்கிறது, ஆனால் சிலர் கருமிகளாக இருக்கிறார்கள். சிலர்கிட்ட பணம் இருந்தால் கூட சேவைக்காக செலவு பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கஞ்சமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இவர் நடைமுறையில் செய்து காட்டியிருக்கிறார். யார், பிரம்மா பாபா. தன்னுடைய அனைத்தையும் ஷிவ் பாபாவோட ஐக்கியத்தில் அர்ப்பணம் செய்திருக்கார். பல ஏழைகளினுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறார், உயர்வாக அவர் ஆக்கியிருக்கார். அனைத்தையும் தாய்மார்களிடம் ஒப்படைத்து விட்டார். நீங்கள் அனைத்தையும் பார்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் இப்பொழுது தான் இந்த ஞானம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது கடைசியில் எந்த நினைவும் வரக்கூடாது. என்னோடதுன்னு இருந்தால் தான் நினைவுக்கு வரும். அதனால் எல்லாத்தையுமே பாபா கொடுத்துட்டார். கடைசி காலத்தில் யாராவது மனைவியை நினைப்பது அல்லது பெரிய கட்டிடங்கள் இருந்தால் அதை நினைப்பது இதெல்லாம் இருக்கக்கூடாது. எதெல்லாம் சொத்து கட்டிடங்கள் இருக்கின்றதோ கண்டிப்பாக நிச்சயம் நினைவுக்கு வரும் இல்லையா. ஏதாவது காஸ்ட்லியான பொருள் வச்சுருக்கோன்னா பொருள் கண்டிப்பாக ஞாபகம் வரும். மனிதர்களாக இருந்தாலும் ஞாபகம் வருவாங்க. அதனால தான் பாபா எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டார். ஆனால் சிறிதாவது ஞானம் கேட்டால் நிச்சயம் பிரஜையில் வருவார்கள். அப்போ கடைசியில் ஒரு பாபா தவிர யாரும் நினைவில் வரக்கூடாது அப்படிங்கிற தாரணையை முழுமையாக பிரம்மா பாபா செய்திருக்கார். தந்தையோ ஏழை பங்காளனாக இருக்கின்றார். சில பேர் பணம் இருந்தாலும் கூட கருமையாக இருக்கிறார்கள் இல்லையா. பாபா சொன்னாங்க, ஏழைகளோட பாக்கியத்தை உருவாக்கணும்னா சில பேர் பணம் இருக்குன்னா அந்த ஞானத்தை அவங்க எடுத்துக்கிறதுக்காக நம்ம என்ன சேவை பண்ணுறோமோ எங்கேயத்தில் அதுக்கு செலவு பண்ணலாம். ஆனால் அவங்களால என்ன முடியுமோ அந்த சேவையும் அவங்க பண்ணுறது இல்லைன்னா அவங்களோட பாக்கியம் எப்படி உருவாகும். இப்போ செல்வத்தினால் சேவை செய்ய முடியுங்கிறவங்க அதனால் செய்யலைன்னா கருமிகள்னு சொல்லப்படுறாங்க. இப்போ அவங்களோட பாக்கியம் எப்படி உருவாகும். ஏன்னா பலருடைய பாக்கியத்தை அதை வச்சு உருவாக்குனாங்கன்னா தானாக அவங்களுடைய பாக்கியம் உருவாகும். ஆனால் சிலர் அப்படி கருமிகளாகவும் இருக்கிறாங்க. முதல் வாரிசு சிவத்தந்தை தான் என புரிந்து கொள்வதில்லை. ஃபஸ்ட்டு குழந்தை எனக்கு ஷிவ் பாபா தான். எப்படி எல்லா குழந்தைக்கும் சொத்து கொடுக்குறோமோ அதே போல் ஷிவ் பாபா எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தைன்னா அவருக்கும் என்ன பண்ணணும், அவருக்கான ஷேரை கொடுக்கணும் தானே. இதையெல்லாம் புரிந்து கொள்வதில்லை. பக்தி மார்க்கத்தில் கூட பகவானை வாரிசாக இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். ஈஸ்வரன் பெயரில் கொடுக்கிறார்கள். ஈஸ்வரனோட பெயரை சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய தான தர்மம் செய்கிறாங்க. அவருக்கு கொடுக்கிறார்களே அவர்கள் என்ன ஏழையா ஏழையாயிடுறாங்களாக்க அவருக்கு கொடுத்துட்டனால. இல்லை, அவங்களுக்கு தெரியுது ஈஸ்வரன் பெயரை சொல்லி கொடுத்தா இந்த பிறவி மட்டும் இல்லை அடுத்த பிறவிக்கு ரிட்டர்ன் கொடுப்பார். அதனால தான் பக்தியில் தான தர்மம்லாம் வச்சுருக்காங்க. ஈஸ்வரன் பெயரில் ஏழைகளுக்கு கொடுத்தால் ஈஸ்வரன் அதனுடைய பலனை கொடுப்பார் என்று நினைக்கிறார்கள் இல்லையா. ஈஸ்வரனோட பெயரை சொல்லிட்டு ஏழைகளுக்கு தான் தானம், ஏன்னா ஈஸ்வரனுக்கு எதுவும் தேவையில்லை கொடுக்கணும்னு. அப்போ ஏழைகளுக்கு அப்படி தானம் செய்தால் ஈஸ்வரன் அதுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாருங்கிறது அவங்களுக்கு புரியுது. அடுத்த பிறவியில் அதனுடைய பலன் கிடைக்கிறது. தானம் செய்தால் கிரகணம் விலகும் என்றும் சொல்வார்கள். தன்னை பிடிச்சிருக்கூடிய கெட்டதெல்லாம் போயிடும்னு தந்தைக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டார். யார், பிரம்மா பாபா. சரீரம், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து விட்டார். மனிதர்களையும் அர்ப்பணம் பண்ணிட்டார். என்னுடையவங்க யாரும் இல்லைன்னு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கூட அவர் பிரம்மா பாபா கொடுக்கல. எல்லா இது பேரில் ஷிவ் பாபாவோடது தானே ஆக்கிட்டார். நான் பிரம்மாவாயிட்டேன், லேக்ராஜே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இவை அனைத்தும் பாபா உங்களுடையது அப்படின்னு கொடுத்துட்டார். இந்த நேரத்தில் முழு உலகின் மீதும் கிரகணம் என்பது பிடித்திருக்கிறது. அதை எப்படி ஒரு நொடியில் விலக முடியும்,
பாபா அதுக்கான வழி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். கருப்பிலிருந்து எப்படி வெள்ளையாவது, இவை அனைத்தும் உங்களுக்கு தெரியும். எப்படி கிரகணத்திலிருந்து விலகிறது, எப்படி தூய்மையாகிறது, பிராப்தியை உருவாக்கிக்கிறது எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். பிறகு மற்றவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள், நாங்கள் உள்ளுக்குள் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் யாருக்கும் புரிய வைக்க முடியவில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். அவர்களும் எதற்கும் பயனில்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். புரியுதுன்னா மற்றவங்களுக்கும் புரிய வைக்க தெரியணுங்கிறார். தானம் செய்தால் கிரகணம் விலகும் என்று பாபா கூறுகிறார். அப்போ என்ன தானம் செய்யணும், நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை தானம் செய்யும். பொருளால் தானம் செய்கிறதும், ஞான தானம் செய்கிறது, இந்த மாதிரி என்ன நம்மளால் முடியுதோ அந்த தானத்தை செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு அழியாத ஞான ரத்னங்களை கொடுத்திருக்கின்றேன், அதை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள். எல்லாருக்கிட்டையும் அது இருக்கும், சிலர்கிட்ட பணம் இருக்கும் இருக்காது, ஆனால் ஞான ரத்னம் எல்லாருக்கிட்டே இருக்கு. அதனால் பாரதம் மற்றும் முழு உலகத்தில் உள்ள ராகு கிரகணம் விலகி போயிடும். தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சிருக்க கிரகணம் மட்டும் இல்லை, முழு உலகத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ராகு கிரகணம் விலகிவிடும். பிரகஸ்பதி தசை என்பது வந்துவிடும், அதாவது குரு திசை எல்லாருக்கும் வரும். எல்லாவற்றையும் உயர்ந்தது பிரகஸ்பதி திசை, குரு திசை. முக்கியமாக பொதுவாக பாரதம் முழு உலகத்திலும் ராகுவின் கிரகணம் பிடித்திருக்கிறது. பாரதத்தில் தான் முக்கியமாகிற இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது எப்படி போகும், இவர் தந்தையாக இருக்கின்றார் அல்லவா, தந்தை உங்களுடைய பழையவற்றை எடுத்துக்கொண்டு புதியதாக கொடுக்கிறார். என்னெல்லாம் பழசு இருக்கோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு புதுசாக மாற்றி தரேங்கிறார் இல்லையா. உடலாகட்டும், மனசாகட்டும், பொருளாகட்டும், சம்பந்தங்கள் எல்லாத்தையும் எனக்கு இப்போ அர்ப்பணம் பண்ணிவிடுங்க. இதற்கு தான் பிரகஸ்பதி தசை என்று கூறுவார்கள். அப்போ யார் வந்து பாபாக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றோமோ அவங்களுக்கு தான் குரு தசை. முக்தி தாமத்தில் செல்பவர்களுக்கு பிரகஸ்பதி தசை என்று கூற மாட்டார்கள். ஜீவன் முக்திக்கு போகிறதுக்காக இப்போ பாபாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அவங்க தான் யார், பிரகஸ்பதி திசை, குரு திசை இருக்கக்கூடியவங்க. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, சதா குஷியில் நடனமாடுவதற்காக உண்மையான தந்தையிடம் எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும், எதையுமே மறைக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, பாபா கொடுக்கின்ற அழியாத ரத்தனங்களை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும், கூடவே சிவத்தந்தையை தனது வாரிசாக ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும், இதில் கருமித்தனமாக இருக்கக்கூடாது. வரதானம், பிந்து மற்றும் துளியினுடைய மகத்துவத்தை புரிந்து தனது சிரேஷ்ட ஸ்திதியை உருவாக்கக்கூடிய வெற்றி சொரூப ஆத்மா ஆக வேண்டும். சிவ பரமாத்மாவின் பூஜையில் ஒன்று பிந்துவின், அதாவது விசேஷ தன்மையாக அந்த புள்ளி என்பது வைக்கப்படுகிறது இல்லையா, ஏன்னா சிவபாபா புள்ளியாக இருக்கார். மற்றொன்று துளி, துளிகள் விசேஷமாக அங்கு சொல்லப்படுகிறது. அவரோட தலையில் சொட்டு சொட்டாக வந்து தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். இரண்டிற்கும் அதன் விசேஷ தன்மை என்பது இருக்கிறது. ஆத்மா, பரமாத்மா மற்றும் இயற்கையின் இந்த விளையாட்டு என்றால் நாடகம், இந்த மூன்று ஞானமும் நடைமுறை வாழ்க்கையில் பிந்துவை தான் அனுபவம் செய்ய வைக்கிறது. ஆத்மா பிந்து, பரமாத்மா பிந்து, டிராமாவும் பிந்து, அதுதான் அந்த பிந்துவோட மகிமைங்கிற. மேலும் துளி என்பது சுத்த எண்ணங்களின் நினைவு. சொட்டு சொட்டா என்ன பண்ணுறோம், சுத்தமான எண்ணங்களில் ஆத்மா நிலைச்சிருக்கிறது. இதன் மூலம் சந்திப்பினால் வெற்றியின் மேல் வெற்றி அனுபவமாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு துளியும் நம்ம உயர்ந்த சிரேஷ்ட எண்ணங்களை வைக்கும்போது, சிவபாபாவை நினைக்கும்போது எல்லாமே வெற்றிக்கு மேல் வெற்றி வருகிறது. ஆன்மீக உரையாடலில் பிராப்திகளின் குளிர்ந்த துளியை தந்தை தெளிக்கின்றார். நமக்கும் பாபா என்ன பண்ணுறாரு, ஞானங்கிற துளியை குளிர்ச்சியாக தெளிச்சுக்கிட்டே இருக்கார். இதன் மூலம்தான் சிரேஷ்ட ஸ்திதி உருவாகி இருக்கிறது. இதன் நினைவு சின்னமாக தான் பக்தியிலும் இதெல்லாம் நடைபெற்று வருகிறது. துளி துளியாக சொட்டு சொட்டா என்ன பண்ணுறாங்க, விடுறாங்க. ஸ்லோகன், அதிகம் பேசுவதனால் புத்தியின் சக்தி குறைந்து விடுகிறது, ஆகையால் குறைவாக மற்றும் இனிமையாக பேசுங்கள். பாபா பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு பேசுகிறத பற்றி சொல்லி கொடுத்துருக்கார். குறைவாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க, மெதுவாக பேசுங்கங்கிற. அதிகமாக பேசுனதுனால நிறைய ஆத்மாவோட சக்தி என்னாகும், வேஸ்ட் ஆகும். அப்போ அந்த வாட்சாக்கு சக்தி இருக்காது, நம்ம என்ன சொல்கிறோமோ அதற்கான ஒரு சக்தி இருக்காது. அதனால தான் குறைவாக பேசுங்கங்கிறார் பாபா, மேலும் இனிமையாக பேசுங்க. அச்சா, ஓம் சாந்தி.